वेंकटनाथार्य कविता केशरी वर्गो मे सन्निधत्तां सदाश्रुति वाक्कृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்தில் நாம் இப்போ இரண்டாவது ஆஸ்வாசத்தில் பெருமாள் ராமன் சீதா பிராட்டிக்கு சொல்லக்கூடிய சந்தேசத்தை பார்த்துருக்கோம். இந்த சந்தேசத்துல சிசிர ருத்துவுல அதாவது சீதையினுடைய பிரிவுனால தாம் படுற சிரமத்தை பத்தி சொல்ற என்னை யாராலையுமே ஜெயிக்க முடியாத ஒரு நிலையில நான் இருந்தேன். என்னை காத்து கூட குளிர் கூட என்னை ஜெயிக்காது, இந்த வாடை காத்து கூட நீ என் அருகில இருந்து எனக்கு அத்தால கூட என்னை ஜெயிக்க முடியாது. என்ன அந்த வாடை காத்து நீ என் அருகில இருக்கிறதே அந்த குளிரே துளி கூட தெரியாது. எனக்கு வர ஸ்ரேயத்தை எல்லாமே ஒன்னாலதான். அப்புறமே நீ தத்தேஜகம் எத்துதான் ஜனகாத்மஜான்னு மாறிட்டு சொன்னான். ராமரை பத்தி சொல்லச்சு, ராமரை என்ன தப்பா நினைச்சுக்காத, ராமன் என்ன சாதாரணமா நினைச்சுக்காத, யார் ராமனோட இருக்கான்றது தெரிஞ்சுக்கோ. ராமன் சீதா பிராட்டியோட கூட இருந்துருக்கா, அவருடைய தேஜஸ்ன்றது அளவிட முடியாததாக இருந்துருக்கோன்னு சொல்லி சொல்ற. அப்போ நீ என் அருகில் இருக்கிறது யாருமே என்னை ஜெயிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு இருந்தது. காசு கூட என்ன ஒன்றும் பண்ண முடியாது நிலையில நான் இருந்தேன். இப்போ அதுக்கு எதிர்மறையெல்லாம் ஆயிடுச்சு. சரி என்னாச்சு அப்படின்னா, நான் காத்துண்டா தோத்து போட்டேன், இந்த வாடகை காத்து அடிச்சு எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது, நீ அருகில் இல்லாதனால இப்படி ஒரு சிரமம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது வசந்தத்தை பத்தி சொல்லி சொன்னேன், வசந்த ரித்துவப்படுற கஷ்டத்தை பத்தி சொன்னோம். அதுக்கு முன்ன வசந்த ரித்துவையே பார்த்து பிரார்த்தனை பண்றேன், அதுதான் நாங்க போன மாதிரி பார்த்தோம். அம்மா அந்த வசந்த ரித்துவை பார்த்து சொல்லி சொல்ற, சீதா பார்சே நபவதி பவான் நித்தியவோச்சது வசந்தம். சீதா பார்சே சீதைக்கு சமீபத்துல நீ இருக்காதப்பா, தயவு செஞ்சு உன்னை கேட்டுக்கிறேன்னு சொல்லி சொன்ன. ஏன் அப்படின்னா, நீ அனுப்பிக்கிற வசந்த காலத்துல அனுப்பிக்கிற ஒரு பானங்கள்லாம் தேன் தடவின பானங்கள், தேன் விஷமது மாதிரி தான் இருக்கும், பார்க்கறதுக்கும் போக்கியமா இருந்துருக்கும். இந்த பிரிவாற்றாமையினால எல்லாரையும் வேதனைப்பட வைக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது. அதையால நான் பெரிய வில்லாளியாக இருந்தாலும் கூட என்னுடைய வில்ல வளைக்காமல் அப்படியே வச்சுட்டு ஒன்னிடத்துல நான் வணங்கி நான் பிரார்த்தனை பண்றேன். இங்க என்ன ஹிம்சை பண்ற மாதிரி அங்க சீதா பிராட்டி தனியா இருந்துருக்கா, அவளை ஹிம்சை பண்ணாதேன்னு சொல்லி சொன்ன. இப்ப இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த வசந்த ரித்துவிலேயே எந்தெந்த காரணங்களுக்காக வசந்த ரித்துவை பார்த்து ராமர் தழைஞ்சி போய் பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். பார்ஸ்வே லோலை பரமிருத குலை பரமிருத குலை முக்த கோலாஹலானாம் மல்லிஹி ரேணு ஸ்தகித வபுஷாம் மந்தரம் நிர்கதானாம் பீதேநாஹம் பிரமர படலீ ஸ்ருங்கலா சங்குலானாம் மார்கே திஷ்டம் மலய மருதாம் வாரிதோ லக்ஷ்மணேன. ராமர் எதுக்குமே பயப்படாது, அப்பிரத்யக்ஷ ஒருவராலையும் பயமுறுத்த முடியாதவராக இருந்திருக்கிறவர் ராமர். அப்பேற்பட்ட ராமரே பயப்படுற இடம் யார் பார்த்து, இந்த வசந்தத்தை பார்த்து பயப்படுற இடம். இந்த வசந்த காலத்துல பார்த்து ஏற்கனவே பிரார்த்தனை பண்ண, எதுக்காக பிரார்த்தனை பண்ண, தான் நம்ரி பூத்வான்னு தான் வணக்கத்தை உடையவராக கொண்டு அத வசந்தத்தை போய் பிரார்த்தனை பண்றேன். சீதாபார்சே நபவது பவானே. இப்போ இங்கே இருந்தால் இருந்துட்டு போ. சீதாபார்சத்தில் உன்னுடைய கால விசேஷத்துக்கு ஏற்றதான கோலாகலங்களை பண்ணாதே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்ன. அதுக்கு காரணம் பல காரணம், 3 காரணம் 4 காரணம் இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். இதுல முக்கியமா இன்னொரு விஷயமும் இருந்துருக்கு. இந்த இடத்துல என்னன்னா, எனக்காவது மனசு கஷ்டப்படுத்தி தேத்தரவு சொல்றதுக்கு லக்ஷ்மணனாவது ஒருத்தர் இருந்துட்டு இருக்கேன். உனக்கு அந்த சீதைக்கு அதுவும் யாரும் சொல்றவா இல்லை, தேத்தரவு சொல்றவங்க யாரும் இல்லை. எப்படி திரும்பினாலும் ஒரே ராட்சசி கூட்டம், எல்லாம் மிரட்டின்னு இருக்கு. உன்னை சாட்டுருவேன், இருக்காத்தான் இன்னைக்கு ராத்திரி உன்னை சாட்டுருவேன்னு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறது இந்த ராட்சச கூட்டங்கள். அது நடுவுல இருந்து அவளுக்கு அந்த சன்னிவேசத்துல இந்த வசந்த ருத்துக்கு உண்டான கோலாகலங்களை அங்க ஏற்படுத்தினாக்க அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை நினைச்சுதான் பாக்குறேன் நானு. ஆகையில தயவு செஞ்சு அந்த வசந்த ருத்து தன்னுடைய கோலாகலத்தெல்லாம் சீதா பார்சத்துல காண்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ற. என்ன காரணம், என்ன கோலாகலம் நடக்கும், ஏன் அப்படி சொல்ற, இததான் இப்ப பார்ப்போம். வாஸ்ரே லோலை பரபத குலை முக்த கோலாகலானாம் மல்லிஹீரேணு ஸ்தகித வபுஷானம் மந்தரம் நிர்கதானாம் திதேனாஹம் தர்மலீ ஸ்ரிங்கலம் மார்கே திஷ்டம் மலயமருதாம் வாரிதோ லக்ஷ்மணேன. வசந்த காலம் வந்து சொன்னாக்க கோகிலங்கள்லாம் சப்திக்கும், அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷம் வந்து எல்லாத்துக்கும் எல்லா சமயத்திலாம் சப்திக்காது. அதுவும் பின்னால வேலையில கீதும் ஆணையாந்தது கலந்து பேசின பேச்சரமும் கேட்டிலையோ பேட் பண்ணே அப்படின்னு அண்டாங்க அனுபவிச்சு. அந்த சமயத்துல ஒரு சப்தம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப ரம்யமா இருக்கு. ஒரு 10-15 வருஷம் என்ன எங்களுக்கு வரைச்ச நம்ம நாட்டுல பெருசா 2-3 மாமரம் இருக்கு. பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்டு, இந்த கிரவுண்டுல பெரிய அரச மரம், 2-3 அரச மரம். இந்த அரச மரத்துலயும் இந்த மாமரங்கள்லயும் நிறைய பட்சிகள். இந்த பட்சிகள்லாம் பின்னால் 4:30-5 மணி ஆயிடுச்சுனாக்கா அப்படியே சப்தி காத்திடும், கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஒரே சத்தம். அப்படி ஒரு சப்தாயமானமா எங்க பார்த்தாலும் அப்படியே ஒரு சப்தம் இருக்கும். அந்த சப்தம் இப்ப போயிடுச்சு, மொத்தமே போயிடுச்சு. அந்த பட்சிகள் எல்லாமே இல்லை, அந்த சப்தமும் இல்லை. ஏதோ 1-2 இருக்கு, ஏதோ அதுவே இருக்கா, பட்சிகள் வருதா போடலன்னு தெரியல. இது எல்லாரும் சொல்றேன், ஏன் வரல எங்க கேட்டா இந்த செல்போனுடைய அதிர்வுகள்னால பட்சிகள் தான் வருது சொல்ற. தெரியல என்ன காரணம் தெரியல. இப்ப அந்த மாதிரி இல்ல, எல்லா பட்சிகளும் எல்லா சமயத்திலையும்லாம் சப்திக்காது. சில பட்சிகள் சில சமயத்தில் தான் சப்திக்கும். இந்த கோட்டான் வந்து ராத்திரி வேளையில தான் சப்திக்கும். ஆனந்த சொல்றது என்ன சொல்லுவாங்க, இந்த கோட்டான்னு சொல்றது அந்த இது ராத்திரி வேளையில சப்திக்கும். இந்த மாதிரி சில பட்சிகள்லாம் பின்மால வேலை தான் சப்திக்கும். பிராயண பட்சிகள்லாம் பின்மால வேலை தான் சப்திக்கும், சிலதெல்லாம் மத்தியான வேலை. இந்த வசந்த காலம் அனுகூலமான ஒரு காலம் இருக்கட்டேதான் கோக்கெல்லாம் சப்திக்கும், குயிலெல்லாம் கூவும். குயிலினுடைய கூவுதல் அந்த சப்தமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கேட்டு கூட தான் கத்தும். تنظيم هذا أنك وارث وارثي لولي وارثرت لولي إذا بكون هذا بكون لا تين بكت ليه وده سبتيكت لولي هنا إذا سبتيكت وريه هذا وكان ده سبتيكلا إنجي بوينت إنجي مرتبة منها وكان ده سبتيكت أصلا سبتيكت moving down the point is the low level subject is render more subject one subject nakka low level he bina samsarika kodi irna artha inga low level he na subject isko enna hinsa pannanonu தீர்மானம் பண்ணிட்டா என்ன hinsa பண்றதுல நோ கூடையதாக இருக்குவாங்க இது என்ன பண்ணுவாங்க இந்த குயில்லாம் رامر رونديا ركبه، آه رونديا كذا تيجي إللا درسن تيجي، إتمنى الله تيجي هم إللا سليم تيجي تيجي يودري كذا، إللا إللا فات سيستم تيجي، فنا ونا فات ماستري كذا نانه، أبدينا سبراحري، إذا رامر فكرت ليه، بارندنده، تبدي كمان، هذا مر يكتب سليم يورثه سلراماري تبدي كمان، من سيتا يركي كذا، إذا كوني سبتر تشوف تكتب திருப்பி சொல்லி அன்னைக்கு அதுக்காக நான் இப்ப மறுபடியும் தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த தொழில் தப்பிச்சா ராமர் என்னத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ரீத்தை அந்த குயில்கள்ல ஆண் குயில் ஒன்றும் பெண் குயில் ஒன்றும் ரெண்டு குயில் இருக்கான். இந்த பெண் குயிலுக்கெல்லாம் சாமர்த்தியம் ரொம்ப குறவு, ஆண் குயிலுக்கு சாமர்த்தியம் அதிகம், ஆண் குயில் இருக்கும். ஆனா அந்த குயில்கள் எப்பவுமே அதனுடைய குஞ்சு அந்த முட்டை போட்டுதுன்னாக்க அந்த முட்டைய பொறிச்சு, அதாவது முட்டையிலேருந்து அடைக்காத்து அதுல இருந்து குஞ்சு வர வைக்கிறதுக்கு அந்த குயில் பெண் குயிலுக்கு சாமர்த்தியம் கிடையாது. தாத்தாக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. இந்த ஆண் குயில் என்ன பண்ணும், பெண் குயில் அந்த முட்டை போட்டுருச்சுனாக்க காக்கா முட்டையும் குயில் முட்டையும் ஒரே மாதிரி இருக்குமா, அந்த குயில் முட்டையும் காக்கா முட்டையும் ஒரே மாதிரி வந்த பிற்பாடு இதை கொண்டு போய் காக்கா வச்சுட்டு இருக்கிற கூடு கட்டி இருக்குமோ இல்ல நெஸ்ட் இருக்குமோ இல்லையா அதுல கொண்டு போய் இந்த முட்டைய கொண்டு வச்சுடுமா ஆண் குயில். இது வச்சுட்டோம்னாக்க அப்போ அந்த பெண் காக்கா இருந்து இது குஞ்சு பொறிச்சிடும், இது அடைக்காத்து அந்த குஞ்சு வெளியில வந்துடும். இந்த குயில் வெளியில வந்த பிற்பாடு கூட சின்னதா இருக்கிறதே காக்கா குஞ்சுக்கும் குயில் குஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாதான், ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்குமா. இந்த குஞ்செல்லாம் ஓரளவு பெருசான பிற்பாடுதான் சந்திக்கவே இருக்கும். இது காக்கா என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த பெண் காக்கா ஆண் காக்கா இதெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இது நம்ம முட்டையிலேருந்து வந்தது, இது நம்ம குஞ்சு தான், இது நம்ம குழந்தைகள் தான் இதுன்னு நினைச்சிட்டு இந்த குயிலினுடைய குஞ்சுக்கும் ஆகாரம்லாம் கொடுத்து அதை ரட்சணம் பண்ணிட்டு இருக்கோம். வசந்த காலம் வந்ததுன்னாங்க அப்போ அது வரைக்கும் இது வாங்கிட்டு இருக்கும். அதுக்கும் அந்த முட்டை இடுறதுக்கும் ஒரு சீசன் இருக்கு, அதுக்கப்புறமா அந்த முட்டை குஞ்சா பொறிக்கிறதுக்கும் ஒரு சீசன் இருக்கு. அந்த சீசன்ல வரச்சே வசந்த காலம் வரும். வசந்த காலம் வந்துட்டோம்னாக்கா அப்ப என்ன பண்ணும், இந்த சின்ன சின்னதா இந்த பட்சிகள்ல இந்த முட்டையிலேருந்து வெளியில வந்த குஞ்சுகள்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் சப்திக்க ஆரம்பிக்கும், அப்போ பூசை போட ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பறக்கிறதுக்கு ரெக்க முளைச்சு போயிடும். அப்போ அந்த இடத்துல வசந்த காலே சம்பிராந்தே காக்கா பிக பிகா அப்படின்னு சொல்லுகின்றோம். இப்ப இந்த முட்டையில ரெண்டு முட்டையும் இருக்கும், காக்கா முட்டையும் இருக்கும், குயில் முட்டையும் இருந்துருக்கும். இப்ப இந்த குயில் முட்டையில இருந்து வருது குயில் தான் இருக்க போறது, காக்கா முட்டையில இருந்து வருது காக்கா முட்டை காக்கா தான் இருக்க போறது. இது காக்கா குஞ்சும் கத்த ஆரம்பிக்கும், குயில் குஞ்சும் கத்த ஆரம்பிக்கும். அந்த குயில் குஞ்சு ரமணீயமா காதுக்கு இனிமையாக கத்தும், காக்கா கத்துறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ வசந்த காலம் வந்த உடனே இது குயில் கத்த ஆரம்பிக்கும், கத்த ஆரம்பிக்கிச்சு அப்பதான் இதுக்கு தெரியும், காக்காக்கு தெரியும், ஆடாட்டாடா ஏமாந்து போயிட்டுமே, குயில் அன்புள்ள நம்ம முட்டையோட கூட குயிலும் கொண்டு வந்து முட்டையை வச்சுட்ட, இது குயில அப்பதான் பிரிச்சிடும், நம்ம குஞ்சு வேற அது வேறன்னு பிரிச்சிடும். அப்படி பிரிச்சுட்டோம்னா அப்புறமா அதுக்கு அதுக்குள்ள அதுக்கு குயிலுக்கே ரக்கம் முளைச்சிடும். கொள்ள 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 அதுவே தன்னுடைய ஆகாரத்தை தேடிக்கிற நிலைக்கு வந்துடும். வசந்த காலே சம்பிராந்தே காக்க காக்கா பிக்க பிக்கா அப்படின்னு இதுக்கு ஒரு ஆபல் பண்றது. அதாவது என்னன்னா, எல்லாரும் வேஷம் போட்டுன்னு இருக்கலாம், அந்தந்த காலம் வரச்சேதான் யார் எப்படிப்பட்ட வாழ்றது தெரியும் அப்படின்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. அந்த மாதிரி இங்க வரைச்சு ராமர் இருக்கச்சு, இந்த குயில் என்ன பண்றதுன்னா, ராமரும் சீத்தையும் இருக்கச்சு, குயில் சப்திச்சதுன்னாக்கா ராமர் திருப்பேரும். அந்த பெண் குயில் பார்த்து ஆண் குயில் கேட்குமா, நான் சப்திக்கிறேன், என்னுடைய சப்தம் சீதா பிராட்டியினுடைய பேசுற ஒலி மாதிரி இருக்கா அப்படின்னு பெண் குயில் ஆண் குயிலை பார்த்து கேட்குமா. கேட்டா ஆண் குயில் என்ன சொல்லும், சிரிக்குமா, நீ போய் அவளோட போட்டி போடுறிய, அவள் சப்தம் என்ன, இவள் சப்தம், உன்னுடைய சப்தம் என்ன, அது எவ்வளோ ரமணீயமா இருக்கு, வீணா கானம் மாதிரி இருக்கு, ஒன்னு இது ஒண்ணு இல்லையேன்னு அது சொல்லுமா. அப்படி சொல்லச்சு ராமர் இது ரெண்டையும் கேட்டுன்னு இருப்பாரா, ராமர் திருப்பேராம். இப்ப அந்த பெண் குயில் ராமர் பக்கத்துல வந்து கத்திண்டே போறதான், அன்னைக்கு நீ திருப்பிய இப்ப பாரு, நீ ஒண்டியா இருக்கியோ இல்லையோ, இப்ப நீ யார் சொல்லுவ, என்ன எப்படி நீ பரிகாசம் பண்ணுவேன்னு கேக்குற மாதிரி இருந்துருக்கான். இது ஒன்னொரு இல்ல, கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா இப்படி வந்துட்டோம் அப்படி வந்துட்டோம், அங்க இருந்தோம் இங்க இருந்தோம், இந்த ராமனை வசிக்கிறது வத பண்றது, அதாவது ராமனை சிந்த பண்றதாக மனசு நோகடிக்க பண்ற மாதிரி இருக்கு. பரத குலை முக்த கோலாகலான பரத குலை முக்த கோலாகலான, இந்த குயில் கழுத்திலேருந்து வந்த கோலாகலம் பாரு, அந்த கோலாகலத்தை பெற்றதாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சப்தத்தோட இருக்கிறது எதுன்னு இந்த மலைய மாறுத்தத்தை பத்தி கருத்தையில சொல்ல போறேன். அந்த தென்றல் காற்றினுடைய தென்றல் காற்றினுடைய விசேஷத்தை தான் சொல்ல போறேன். அதுக்கப்புறமா என்னாச்சு, என்ன மல்லி ரேணு சகித புஷாம் மந்தரம் நிர்கதானம், இது ஒரு பக்கம் வசந்த காலத்துல என்ன இந்த பண்றது. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னாக்கா மல்லி ரேணு சகித புஷாம், இந்த சித்திர வைகாசி வசந்த காலத்துல தான் மல்லி புஷ்பம் தான் நிறைய இருக்கும். அந்த மல்லி புஷ்பத்தினுடைய புல் அதெல்லாம் அந்த மகரந்தம் இருக்கு, அது மொத்தம் உடம்பே தெரியாத மொத்தம் மறைஞ்சிருக்கு. மந்தரம் நிர்கதானம் அப்படின்னு சொல்ற, அங்க குகைகள், குளம், தோப்பு, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் அங்கெல்லாம் குளத்துல பார்த்தோம்னா தாமரை புஷ்பம் நல்லா விகசிச்சிருக்கோம். அங்கேருந்து வண்டுகள்லாம் கிளம்புறோம். இங்க மல்லி புஷ்பத்துல இருக்கிற அந்த உடம்புல அந்த மகரந்தெல்லாம் உடம்புல வாசம் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் பல குகைகள்ல இருந்து இந்த வண்டு எல்லாம் கிளம்புறதான். மந்தரம் நிர்கதானான்னு சொல்ற, முள்ள 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 கிளம்புறதான். ஆகையால இது கும்பல் கும்பலா கிளம்புறது, கும்பல் கும்பலோட கிளம்புறதோட மாத்திரம் இல்ல, முள்ள முள்ள அப்படியே வந்து எங்க பார்த்தாலும் அது ஒரு கோடு போட்ட மாதிரி கண்ணங்கரையில் ஆகாசத்துல அந்த கோடு போட்ட மாதிரி அது வரிசையா வரும். ஆகாசத்துல பார்த்தோம்னா சில புள்ளிகள்ல சாயங்கால வேலை பட்சிகள்லாம் அது இடத்துக்கு திரும்பி போகும். அந்த இடத்துக்கு திரும்பி போச்சு. ஆகாசத்துல பார்த்தோம்னாக்க இந்த பட்சிகள் வரிசையா ஒரு லைன் மாதிரி ஒரு வட்டம் மாதிரி ஒரு வளையம் மாதிரி போட்டுட்டு அப்படியே போகும். அது இந்த நேச்சரை அனுபவிக்கிறதுக்கு ஈஸ்வரன் இந்த காலத்து பசங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பே இல்லாத பண்ணிட்டான். நம்ம ஒன்னா இதுல இருக்கிற விஷயத்த வேணா சொல்லியிருந்துக்கலாமே தவிர, நான் பார்த்துருக்கேன், நீங்க எல்லாம் உங்கள சில பேர் பார்த்துருப்பான் அந்த காலத்துல, அதை நினைச்சுட்டு பார்க்கலாம். இப்ப எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஆகாச அளவு உயர்ந்திருக்கிற கட்டடத்துல இருந்துருக்கேன். நம்ம அதுக்கு மேல பட்சி எல்லாம் போகிறது இல்லை. இந்த பட்சிகள் எல்லாம் அப்படி கும்பல் கும்பலா விரட்டம்ன்றதே எங்கேயுமே இல்லாத போயிட்டு, எங்கேருந்து பட்சி போகிறது, அந்த பட்சிகளுக்கு போறதுக்கு வரவிடாத பட்சத்துக்கு எத்தனை இருக்குமோ அத்தனையும் இந்த காலத்துல இருந்துருக்கு. சரி, என்ன பண்றது? இப்ப இருக்கிற விஷயத்துல அனுபவிச்சவாள் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டோமே. அதனால சொல்றேன், மல்லீரேணு சகித வபுஷாம் சகிதம் வபு, இந்த சொரூபத்தை உடைப்பேன். மந்தரம் நிர்கதானா, வள்ளமுள்ள வெளியில கிளம்புறது, இது வெளியில வருது. இது பரிசர, அதாவது இந்த பல எத்தனையோ புஷ்பங்கள் கட்டாக்கங்கள் அதுல இருந்தெல்லாம் கிளம்பி வந்ததுனாக்க இந்த கமரும் வண்டுகள்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே கும்பல் கும்பலா இருக்கு, லைன் லைனா லைன் லைனா அதெல்லாம் வருது. இந்த லைனோட சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். மார்க்கே திட்டன்னு வழியில பீதே நாகும் பிரமுரப்படலி சிருங்கலா சங்குலானம் பீதே நாகும் பிரமரப்படலி சிருங்கலா சங்குலானம் பிரமரப்படலி சிருங்கலா சங்குலானம் வண்டுகளினுடைய பட்டலமா பரிசை அந்த வத்து பார்த்து அது எங்க பார்த்தாலும் ஒரு இந்த சங்கிலி கோத்தா மாதிரி இருந்துருக்காங்க. அது எல்லாம் இப்படி இருக்கிறது. இவைகளோட சேர்ந்ததான் இருக்கிறது. எதுன்னா மலைய மாறுதான் தென்றல் காற்று. தென்றல் காற்று வசந்த காலத்துல தான் வீசும். இப்ப இந்த தென்றல் காற்றை தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். தென்றல் காற்று எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த தென்றல் காற்று முதல்ல அந்த வசந்த காலத்துல இந்த குயில்கள்லாம் சப்திக்கிறது, குயில்கள் சப்திக்கிற சப்தத்தோட சேர்ந்துருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வசந்த காலமா பொருளுக்குனால மல்லி புஷ்பம்லாம் அப்படியே கும்பல வாசனை இருக்கிறது. அந்த வாசனையோட இருந்துச்சு. அந்த மல்லிப்பூ வாசனை, மீதி புஷ்பங்களுடைய வாசனைகள், இந்த எல்லா வாசனையோடையும் சேர்ந்து சமரங்கள் வண்டுகள்லாம் ஒவ்வொரு புஷ்பத்திலையும் இருந்து அந்த தொழாவி தொழாவி இருந்து உடம்பு மொத்தம் மல்லிப்பூனுடைய ரேணு அதனுடைய அந்த மகரந்த பூச்சோட ஒன்றும் போயின்னு இருக்கு. அந்த மகரந்த பூச்சோட போயின்னு இருக்கிற அந்த மல்லிப்புஷ்பம் அதோட போச்சு பார்த்தோம்னாக்கா அது எப்படி போறது அப்படின்னா அது ஒன்று. ரெண்டாவது, அந்த வாசனையோட இருந்துருக்கு இந்த அந்த பிரமர படலி, அந்த பிரமரத்தினுடைய கும்பல் தந்தரையா போல ஒன்று ஒன்னா வருஷ வரிசையா போல அது ஒரு வருஷ வரிசையா அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அது பார்த்தோம்னா அந்த லைனே அந்த வரிசையை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அது ஒரு சங்கிலி கோட்டா மாதிரி போயிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கே இப்படி ஒரு மலை மறுத்து அடிக்கச்சு. மார்க்கே இந்த கோகிலத்தனுடைய குயில்களுடைய சப்தத்தினாலையும் மல்லி புஷ்பத்தினுடைய வாசனையினாலையும் மன்மதனுக்கு இட்டு பானம், கரும்பு பானம், அதுல வில்ல அதுக்கு நானாக இருக்கிறது. என்னன்னாக்க வண்டுகளுடைய ஒரு வரிசை தான் நான். இப்போ மன்மதனுடைய வரிசை நானாக இருந்துருக்கிற ஒரு பிரமர பட்டலி, இதை பார்க்கறதுனாலையும் இந்த மலை மாறுதனுடைய ஸ்பர்சம், இந்த ஸ்பர்சத்தினாலையும் ராமர் பரவசமாக ஆயிட்டு. இப்ப எத்தனை இந்திரியங்கள்னு பாருங்க. ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு குயிலினுடைய கூவர சப்தம் ஸ்ரோத்ரேந்திரியத்தை பாதிக்கிறது, ஞானேந்திரியத்தை பாதிக்கிறது மல்லிக்கும் வாசனை. ஸ்பர்சனம்ன்றது வரைச்சே என்ன இருக்கு அப்படின்னாக்க அது அந்த மலை மார்க்கத்தினுடைய காத்து. அதுக்கப்புறமா இருக்கிறது இன்னொன்னு ஒன்னே ஒண்ணுதான், அதாவது இந்த வண்டுகளுடைய வரிசைய பார்க்கச்சேயே சட்டத்திரியத்துக்கும் இதுவாயிருக்கு, பாதகத்தை உண்டு பண்றது. குயிலினுடைய சப்தமும் என்ன பண்றது, வாகிந்திரியத்துக்கும் ஒரு விசேஷத்தை ஏற்படுத்துறது. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே எல்லா விதத்தினாலையும் இவர் தோத்து போயிட்டதா இவருக்கு ஒரு எண்ணம் வரலாம். இவர் தோத்து போயிட்டதுனால அப்படியே சகிதமா அப்படியே நின்று சேரும். அந்த இந்திரியங்கள்லாம் பரவசமாக ஆயிட்டதுனால அப்படியே நின்றுட்டாரா ராம். அததான் வால்மீகி சொல்ற பத்மகேதர சம்சிருஷ்டான் விருட்சாந்தர விநிஸ்ருதான் நிஸ்வாசைவ சீதாயாம் வாதிவாயுர் மனோஹராம். இந்த காந்த பார்த்த உடனே சீதைக்கு அருகில இருக்கச்சு சீதை மூச்சு விடுறாட அந்த சீதையினுடைய மூச்சு காத்து மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எப்படின்னா பத்ம கேசர சம்சிருஷ்டா விருட்சாந்தர விநிஸ்ருதா. இது பத்மகேசரம் தாமரன் பூனுடைய மகரந்தங்களோட சேர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காத்து. இது பப்பா சரஸ்வ சேலத்துல லக்ஷ்மணனும் ராமரும் போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கச்சு ராமர் சொல்லி சொல்ற வார்த்தை இது நிஸ்வாசைவ சீதாயாக வாசிவாயும் மனோ. மனோகரமாக இருந்தால் இந்த காத்து சீதைகளுடைய ஒரு மூச்சு காத்து மாதிரி இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாம்ச மகதாவாட்சி சிந்தாசோக பலாகிருதம் சந்தாபயதி சௌமித்ரே சூரச்சைத்ரோ வனாநிலம். இந்த சைத்திர மாசத்தினுடைய காற்றுல வீசக்கூடிய காத்து இருக்க, சென்றல் காத்து இருக்க, அது ரொம்ப ரொம்ப குரூரமானது. அது நான் செய்தியை வந்து சரியா பிரிஞ்சு இருக்கேன்றது தெரிஞ்சுட்டு என்னிடத்துல எனக்கு துக்கத்தை ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவே இப்படிப்பட்ட வாசனையோடையும் புயல்களுடைய சப்தங்களோடையும் எல்லாத்தோடையும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்துறது. ஜீவேஜங்கள் சௌமித்ரே மயாசக சுமத்தியமா சேவதே இது வைதேகி பம்பாயாக பவனம் சுகம். இப்போ லக்ஷ்மணா என்னோட கூட சீதையும் ஜீவித்து இருக்கணும். சேவேதே இது வெளியிலேயே பம்பாயாக பவனம் சுகம். இந்த காத்தே சுகமாக இருக்கும். எப்போ அந்த சீதா பிராட்டி ஜீவிச்சிருந்து என்னோட கூட இருக்கிறவளாக கணக்கு இருந்தாங்கனாக்கா அப்ப இந்த காத்துக்கு சுகத்துவம் ஏற்படும். இப்ப என்னுடைய சன்னிவேசத்துல இது என்னன்னா இது எனக்கு அப்படியே நெருப்பு மாதிரி சொல்லிக்கிறது. ஒரு வஸ்துக்கு சுபாவம்னு ஒண்ணு, அந்த சுபாவம்ன்றது மாறுபடவே படாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தது. நெருப்பு இருக்கு, நெருப்பினுடைய சுபாவம் அது உஷ்ணம், சுடுறதுதான் அதுக்கு சுபாவம். நான் தொட்டாலும் சுடும், ஒரு குழந்தை போய் தொட்டாலும் சுடும், யார் தொட்டாலும் அது சுடதான் சுடும். அதனுடைய சுபாவம்ன்றது ஒண்ணுதான். அந்த சுபாவம் எப்பவுமே மாறாது. ஆனா அதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து மந்த மாருதத்தினுடைய மலை மாருதத்தினுடைய சுபாவம் ஒன்னாதான் இருந்தது. சீத்தை கூட இருந்தா என்ன, சீத்தை கூட இல்லாட்டா என்ன, ராமரோட இல்லாட்டா என்ன, எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரிதான் அந்த மலை மார்க்கம் நல்ல சுகமாகவும் சுகஸ்பர்சத்தோடையும் நல்ல வாசனையோடையும் ஜில்லுன்னும் சப்தம் சுக சப்தங்களோட கூடயும் அது பண்றது. ஆனா சீதை இருந்தா இது சுகமா இருந்ததும் சீதை இல்லாத போயிடுச்சுன்னா அது விபரீதமா துக்கத்தை உண்டு பண்றதாக இருக்குது அப்படின்னாங்க. ஒரு வசுவே ஒருத்தனுக்கு அனுகூலமாகவும் இன்னும் தனக்கு அனுகூலமாகவும் இருக்கும், ஒரு சமயத்துல அனுகூலமா இருக்கும், ஒரு சமயத்துல பிரதிகூலமாகவும் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்ல சொல்றாரு. இது எதனால சொல்றது அப்படின்னா நம்மளுடைய கர்மம் பரமபோக்கியமா இருந்துருக்கோம். மதுர பதார்த்தங்கள்லாம் டயபெட்டிஸ் வராத வரைக்கும் அது வந்துட்டோம்னாக்கா அதை பார்க்கச்சேர்லயே ஒரு வெறுப்பு ஏற்படும். ஒரே வஸ்துக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்துல பௌத்தியத்தும் இன்னொரு சமயத்துல அதுக்கு பிரதிகூலமா இருக்கிறதுன்றது இது நம்மளுடைய கர்மம். இப்ப பெருமாளுக்கு ராமனுக்கு சீதையோடு இருந்தா இது சுகமா இருந்துன்னு இருக்கும், சீதை இல்லாத இருந்துன்னா இதுவே எனக்கு அப்படியே தகிக்கிறதுன்னு ராமர் சொல்றேன். ராமருக்குதான் கர்ம சம்பந்தம் கிடையாது. இப்படி போய் ராமர் சொல்லுவாரு, அதுக்கு என்ன சுபாவமோ அந்த சுபாவத்தை தானே அவர் அனுபவிப்பவராக இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். பெருமாள் ராமனும் அபிநயம் பண்ண ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வருமோ அது மொத்தத்தையும் மனுஷத்துல அபிநயம் தானே இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஆகையால அவளுக்கு பார்த்தோம்னா இந்த சீதா பிராட்டி இல்லாததுனால இந்த செங்கல் காத்தை அப்படியே சொல்றது, உடம்பெல்லாம் வாது தகிக்கிறது, அவருக்கு எத்தனை எத்தனையோ கஷ்டத்தை உண்டு பண்றது. சரி, இவ்வளவு கஷ்டத்தின் நடுவுல லக்ஷ்மணன் பார்த்து ராமர் சொல்றேன், நான் சாண்டே விட்டுருவோம்பா, என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப லக்ஷ்மணர் பக்கத்துல இருந்துட்டு சொல்ற, இது என்னத்துக்குன்னா இப்படி எல்லாம் சொல்ற, சீக்கிரத்திலேயே சீத்தையை நாம பார்க்க போறோம், சீத்தையை பார்த்துட்டோம்னாக்க பழையபடி இன்னொரு வசந்த ரித்து வரைச்சே உன்னோட தான் இருக்க போற, இன்னும் கேட்டா அந்த வசந்த ரித்து முடியறதுக்குள்ள கூட நாம சீத்தையை கண்டுபிடிச்சிடலாம், நாம சீத்தையோட மீது சேர்ந்துட்டு போறேன், இது சுகமா தான் இருந்து போறதுன்னு சொல்றதுக்கு என் பக்கத்துல ஒரு லட்சணம் ஒருத்தர். சீதா பிராட்டிக்கு அவரும் இல்லையோ இல்லையோ, யாரும் சொல்றவோ இல்லையோ இல்லையோ, ஆகையாலதான் நான் வசந்த ருத்துவை பார்த்து பிரார்த்தனை பண்றேன், இங்க என்ன ஹிம்சை பண்ற மாதிரி இந்த வசந்த ருத்துக்கு உண்டான கோலாகலங்களை சீதை இருக்கிற இடத்துல காண்பிக்காத, அவள் அவன் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி சொல்ற. லக்ஷ்மணன் இருந்தாக்க ராமனுக்கு வேதனை போயிடுமா, நான் சீதை இருந்தாதானே சுகமா இருக்கும் அப்படின்னா லக்ஷ்மணனுடைய சப்தத்துக்கு அர்த்தமே பார்க்கணும். அது அர்த்தம் என்னன்னா லக்ஷ்மி அஸ்யாஸ்தி லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மண சப்தத்துக்கு விற்பத்தி, லக்ஷ்மி இவகிடத்துல இருக்கான்றதுனால இவளுக்கு லக்ஷ்மண சப்தமா, ஏகதா கிருதவ சர்வே சமக்ர வர தட்சிணாக பிராணாபய பிரதானஸ்ய கலாம் நார்ஹந்தி சோழசி. யாக யஜ்யங்கள்லாம் பண்ணவானாக்கா நமக்கு ரட்சணம் ஏற்படும். இந்த யாக யஜ்யத்தினால வரக்கூடிய ரட்சணம்லாம் ஆபத் காலத்துல ஒருத்தன் ரட்சணம் பண்றானே அந்த ரட்சணத்துக்கு கோட்டில ஒன்னா ஆகாதான், அது அவ்வளவு விசேஷமா சொல்றோம். இப்ப லக்ஷ்மணன் பண்ற ரட்சணம் இருக்க ஆபத் காலத்துல வரும். லக்ஷ்மணன் பக்கத்துல இல்லாத போயிட்டேன்னா சீதையினுடைய பிரிவினால ராமருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஆகையால அப்ப எப்பப்பெல்லாம் அந்த சீதையினுடைய பிரிவாற்றாமையினால ராமர் அழகோ அப்பெல்லாம் லக்ஷ்மணர் சொல்றேன், சம்ஸ்தம்ப ராமபத்ரம் ராம பத்ரந்தே மாசுக்க புருஷோத்தமா, நீர் போய் இப்படி எல்லாம் அழலாமா, சம்ஸ்தம்பம் அந்த அழகையெல்லாம் கொஞ்சம் அடக்கி கஷ்டத்தை கொஞ்சம் அடக்கி, எல்லாருக்கும் வர மாதிரி கஷ்டம் நமக்குன்னா வந்திருக்கு, அதையால நீர் இப்படி எல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு அப்பப்போ சொல்லி சொல்றேன். அப்படி லக்ஷ்மணர் ஒருத்தர் எனக்கு பக்கத்துல இருக்கே அதனால நான் ஓரளவு என்ன பேசளவு பண்ணிக்கிறேன், சீதைக்கு யாரும் இல்லையே, உன்னுடைய பராக்கிரமத்துல கோலாகலத்தெல்லாம் அங்க காண்பிக்காதீங்க, प्रार्थना पड़ा विक्षेपन विविधा शाखा नगानां कुसुमोत्कटाः मारुतश्चलितस्थानैः षट्पदैरनुगीयते मस्तको किल सन्नादैः हस्तयन्निव पादपाने तैलकन्दरनिष्क्रान्तः सखीतैव चानिलः இங்க எதெல்லாம் சொன்னாரோ இது மொத்தம் வால்மீகியினுடைய வாக்கியம். வால்மீகி மகர்ஷி ராமாயணத்தை சொன்ன விஷயத்தை விக்ஷேபன் விவிதா சாக்கா எங்க பார்த்தோம்னா பல பல கிளைகளோட கூட அப்பப்போதான் துளுத்து பெருசா வந்திருக்கு. அங்க நல்ல புஷ்பங்கள்லாம் நல்லா புஷ்பிச்சிருக்கு. மாருதஷ்ட கலிதஸ்தானை இப்படி அந்த காத்துனால அசையது, அசையதுனால அந்த புஷ்பத்துல இருக்கிற வண்டுகள்லாம் அது நிறைய மதுவை குடிச்சிட்டு தானம் பண்றது, சப்திக்கிறது. மத்த கோகில தன்னாதைகி அதே மாதிரி கோகிலம் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய சப்திக்கிறது. அங்க எப்படி இப்படியே சப்திச்சுட்டு போயிட்டு இருக்கு. அதனால என்ன நத்தையன்மைவ பாதப்பான இது ஒரு மரங்கள் எல்லாம் ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சிருந்து இதுலயே ஒரு நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி மரம் இப்படி எப்படியும் அசையறது, நர்த்தனம் ஆடுறது. இதுக்கு நட்டு வாத்தியம் வாசிக்கிறதுக்கு அந்த கோகிலம் சப்திக்கிறது. ஆகையில இதுக்கு நர்த்தனம் ஆடுறது, இந்த காத்துல இது ஆடுறது, இது பார்த்தா ஒரு நர்த்தனம் ஆடுற மாதிரி இருந்துருக்கான். தைலகந்தர நிஷ்கிராந்தகா பிரகீத இவ சாணிலகா இது பெரிய கீதம் மாதிரி அங்கேருந்து பறந்து வருதுன்னு வருது. அந்த சென்ட்ரல் காசு அடிக்கிறதுன்னு அங்க சொன்ன விஷயம். இங்க சொல்ற அந்த கோகில சப்தம், புஷ்ப கந்தம், தமரங்கள் வண்டுக்களுடைய கூட்டம், இவைகளோடு சேர்ந்து இருக்கிற மலையின் மாறுதத்தை வால்மீகி எப்படி சொன்னாரோ அப்படியே இங்க சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சந்தாபைக்கு சௌமித்ரே குரூர சைத்ரோ பண்ண அப்பா சௌமித்ரே இது இந்த வசந்த காலத்து அணிலம் காத்திருக்க இது ரொம்ப ரொம்ப குரூரமானதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப ராமன் சொல்ற, லக்ஷ்மண சொல்ற, தம் சம்ப ராமபத்ரந்தே மகஜிட்ட புருடோத்தமன்னு எனக்கு லக்ஷ்மணராகவும் இருக்கேன், யாரும் இல்லையப்பா, சீதைக்கு அந்த பேப்பரை சொல்றதுக்கு யாரும் இல்லை, இந்த கோலாகலத்தை நீ பண்ணாத இருந்துடுன்னு ராமர் இந்த மலையமான் வசந்த ரிசுவை பார்த்து இதுக்காக கேட்கிறேன்னு இந்த ஸ்லோகத்துல அற்புதமா சொல்ற. இந்த சீதா பிராட்டி ராமர் சிவா ரெண்டு பேரும் ஃப்ரீயானதான் இருந்தது. ஏன்னா இதுலயே சொல்லச்சே சொல்றேன், சிரஞ்சீவத்தின் இந்த மாதாதூஷம் நஜீகிச்சு ஒரு மாதத்துக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு சீதா சொல்றாளாம். சொல்லச்சே அப்போ அம்மான் இந்த சமாச்சாரத்தை சொல்லச்சே ஒரு மாதம் இருக்கேன்னு சொல்றாளா, என்னால அவளை விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு ராமர் சொல்றேன். இதுல என்ன தாற்பயம் அப்படின்னா அவளை நினைக்காத ஒரு நிமிஷம் கூட கிடையாது, என் மனசுலயேதான் அவள் எப்பவும் இருந்துட்டு இருக்கா. அந்த பெருமாளும் திராட்டியும் பிரியாதவாளாக இருந்துருக்கா. அந்த பிரியாத இருந்துருக்கிற அந்த சேர்த்தையில இருக்கிறவருடைய திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். வாஸ்வே லோலை பரபுத குலை முக்த கோலாகலம் மல்லிகி ரேணு ஸ்தகிதவபுடாம் மந்தரம் நிர்கதாம் சீதே நாகம் பிரம்மலீங்கம் மார்கே திஷ்டம் மலயமருதாம் வாரிதோ லக்ஷ்மணேன கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.